ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற OB40 பேட்ச் அப்டேட்கான அட்வான்ஸ் சர்வர் லான்ச் ஆனதுனால அதுலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ ஒரு முக்கியமான அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டேரக்ட் அப்டேட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரே லைக் மட்டும் வந்து பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டேரக்ட் அப்டேட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் அப்படின்றது முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இதை 4 செக்ஷனாக கொடுத்துருக்கானுங்க. கீழே போனீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 4 செக்ஷன் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1000 பாயிண்ட்ஸ்லேருந்து 8000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இது லெவல் 1ங்க. ஓகேவா? ஸோ லெவல் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிவார்ட்ஸ்லாம் பார்த்துட்டீங்கல்ல, ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டில் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பாயிண்ட்ஸ் கொடுத்து, அதாவது 1000, 2000, 3000, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன் ஸ்கின் கொடுத்துருக்குறானுங்கோ, குளூவால் கொடுத்துருக்குறானுங்கோ, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வதாக கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தக்கட்ட ரிவார்ட்ஸான டிஷர்ட்டு இல்லை ஷர்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபேஸ் மாஸ்க்னால் மாஸ்க்லாம் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் ஸ்கின்னு, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்கின்னு, இந்த மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான ரிவார்ட்ஸ் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 விதமான டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ 1000 பாயிண்ட்ஸ், 2000 பாயிண்ட்ஸ், 3000 பாயிண்ட்ஸ், 8000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. அந்த 8000 பாயிண்ட்ஸோட ரிவார்டு என்ன? எமௌண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த ரிவார்ட்ஸ் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட பேஜிலே, அதாவது டேரெக்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பேஜுக்குள்ள நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்ப்பீங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சிம்பிள்குள்ளேயும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான மிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். சிம்பிளான மிஷன் தாங்க. எப்போ உங்களை ஹெட்ஷாட் அடிங்க, அவனை கொள்ளுங்க, இவனை கொள்ளுங்க, அப்படி போய் விளையாடுங்க, இப்படி போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஷன்ஸை கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. அந்த மிஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குங்க. ஓகேவா? அதை நீங்கள் கீழே பார்க்குறீங்க இல்லையா, பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். நிறைய மிஷன் கொடுத்துருக்குறாங்க, 1-2 கிடையாது, நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து கவலைப்படாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அது அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டராக ஓப்பன் பண்ணலாம், ஒரு சிலது முன்னாடி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிவார்டு ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்போயும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதில் வந்து சொல்ல வராங்க. இது OB40 பேட்ச் அப்டேட்ல நமக்கு அஃபிஷியல் வந்து வரப்போகுது. இது அட்வான்ஸ் ஓவரில் இருந்தது தான். ஓகே மேம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான், இது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதில் ஒரு லீக் என்ன அப்படின்னா இதில் மேபி டைமண்ட்ஸ் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து கவர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க, அதனால் டைமண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-2. ஓகே மேம். ஸோ ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 1-2 இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 5 டைமண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு போக போகிறாங்க, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்தளவுக்கு இது உண்மையாக வரப்போகுது அப்படின்றது நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்க முடியும். அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னைக்கு அப்படி வந்துட்டு பார்த்தோன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆவர் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து அலாக்கோட அப்டேட்டு, நியூ கொலாபரேஷன் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் யாருக்கெலாம் பிடிக்கும், உங்களுக்காக ஒரு அப்டேட் வருது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு அப்படி வந்துட்டு பார்த்தோன்னா நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படி பிடிச்சி இந்த அப்படின்னு நோட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கனெக்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.